everyone, welcome to your English Miss channel. In the video, 6th standard Samachir Kalvi English la first lesson Sea Turtles அதனுடைய third section பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. In fact, scientists estimate that only one in every 1,000 hatchlings become an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. இப்போ இந்த hundreds and thousands of eggs வந்து இந்த ஆலிவர் ரிட்லீஸ் வந்து போடுது இல்லையா ஒவ்வொரு முட்டைக்குள்ளேருந்து வந்து 20 கிராம் ஒரு அந்த ஹேச்லிங்ஸ் அதாவது ஆமை குஞ்சுகள் வெளியில் வரும் அதெல்லாம் வந்து அந்த அந்த பள்ளம் தோண்டி அங்கே வந்து ஹேச்சிங் ஆச்சு இல்லையா அதுலேருந்து கடலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேச்லிங்ஸ் என்ன பண்ணிவிடும்னா நண்டு அப்புறம் வந்து பறவைகள் இதுக்கெல்லாம் வந்து இரையாகிடும் கொத்தி கொத்தி சாப்பிட்றோம் அதுங்கெல்லாம் இது இங்கேருந்து கரையிலேருந்து கடலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்கும் கடலுக்குள்ளே போனாலுமே வந்து நிறைய ப்ரிடேட்டர்ஸ் அதாவது இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் பிடிச்சியும் அதை சாப்பிட்டுடுவாங்க அப்போ நிறைய ஆபத்து அதுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஆலிவர் ரிட்லி வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அது என்ன ஒரு 1000 ஆமை குஞ்சுகள் இருக்குன்னா அதில் ஏதோ 1-2 தான் வந்து அந்த மாதிரி பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நிறைய இந்த ஆமை குஞ்சுகளை வந்து சாகடிக்காமல் அதுங்க வந்து பெருசாக வளர்கிறதுக்கு நாம் வந்து ஒரு வாய்ப்பு அதுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ஓஷன் த ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் தட் ஹாவ் பிகம் அடல்ட்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பீச் வேர் தே வேர் பார்ன் தே கம் தேர் டு லே தேர் ஓன் எக்ஸ் How they manage to find the place after so many years in the sea in one of the many mysteries of these fascinating reptiles. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்ணோம் அந்த சின்னதாக ஆமை குஞ்சாக போன அந்த ஹேச்லிங்ஸு பெருசாக வளர்ந்து திருப்பியும் அது எங்கே பிறந்ததோ அதே பீச்சுக்கு திரும்பி வந்து தன்னுடைய முட்டைகளை அதே மாதிரி அந்த பீச்சில் குழி தோண்டி அங்கே முட்டைகளை இட்டு திருப்பியும் கடலுக்குள்ளே போகுது அப்படின்னா எப்படி அதுக்கு தெரியும் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா சின்னதாக பிறந்தப்போ வந்து போயிட்டு கடலுக்குள்ளே போனது அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே இல்லை ஆனால் அது அந்த முட்டையிடக்கூடிய அந்த பக்குவம் வரும்போது திருப்பி தானாக அந்த இடத்த நோக்கி வருதுன்றது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டரிஸ் ஆச்சரியத்தில் அதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீ டர்டில்ஸ் வந்து நிறைய விதமான இந்த மாதிரி ஆச்சரியங்களை தனக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பேராகிராஃபுக்கு போலாம் They have survived natural dangers for millions of years but sadly human activities during the last few decades have put them in grave danger There are many factors that threaten their survival People hunt them for their meat or collect their eggs Sometimes they are accidentally trapped in the nest of water boats. Problems like pollution, dumping of plastics into the ocean and the construction activities on nestling beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the year to come. அந்த ஆமைகள் வந்து இந்த மாதிரி பலவிதமான ஆபத்துகளுக்கு இடையில தான் வந்து பல மில்லியன் வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ கடந்த ஒரு 20-30 வருஷங்களாக வந்து ரொம்ப அதுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்டேஞ்சர் லிஸ்ட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து இந்த ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனோட ஆத்தர் சொல்கிறாரு என்ன நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அந்த ஆமைகளை வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஆமைகளை வந்து வேட்டையாடி அதனுடைய மீட்டுக்காகவும் அதனுடைய எக்குக்காகவும் அதை எடுத்து சாப்பிட்றாங்க அது ஒன்று சாகடிச்சிடுறாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா பை ஆக்சிடென்ட்லி அந்த மீனவர்கள்லாம் வந்து போட்டில் போவாங்க இல்லையா அப்படி போகும்போது அவங்க வலைகளில் சிக்கிடும் அது ஒரு விஷயம்
அதுக்கப்புறம் பொல்யூஷன், கடலில் கொண்டு போய் எல்லா பிளாஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் கொண்டு போய் கொட்டுறது, அப்புறம் அதனுடைய பீச்சில் வந்து அது வந்து நெஸ்லிங் பண்ணக்கூடிய இடத்துல போய் நம்ம ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணுறது, அதனால் ஃப்ரீயாக அது வந்து முட்டையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணுறோம். அதனுடைய பிளேஸில் போய் நாம் ஆக்குப்பை பண்ணுறதால அது வராமையே போயிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் அந்த சீ டர்டில்ஸ் வந்து உலகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த லெசனை எழுதுறது வந்து சேகர் தத்தாரி. இவர் வந்து ஒரு பாப்புலர் ரைட்டர், வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங். He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. For more information on him, visit www.shekhardattari.com. அதாவது இவர் வந்து இந்த அனிமல்ஸை பற்றியும் அதுங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் அதுங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றியும் நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதுவார். அதே மாதிரி படங்களும் வந்து என்ன பண்ணுவார், பிடிப்பார். இந்த அனிமல்ஸ் பற்றின படங்கள் நிறைய வந்து அவர் வந்து மேக் பண்ணியிருக்காரு. குழந்தையிலேருந்தே அவருக்கு வந்து இந்த நேச்சர், இந்த இயற்கை மீது ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் நிறைய அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ், இந்த வைல்ட் லைஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காரு. மேலும் இவரை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியல. இப்போ நம்மக்கிட்டே கையிலேயே வந்து மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அவரை பற்றி பார்த்தோம்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.